ஸோ கைஸ் சில பேருக்கு வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஏதாவது காமெடி சீன் பார்க்கலாம் இல்லைன்னா சாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம பண்ணுவோம் ஆனால் இனிமேல் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது டென்ஷனாக இருந்துச்சுன்னா அப்படின்னால ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சத்தியன் ராமசாமி என்கிற உப்பு பாக்கெட்டு உப்பு சாமியோட வீடியோ பார்த்தா போதும் பயங்கரமாக பார்த்தோம்னா சிரிச்சிட்டு பயங்கரமாக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கவலை மறந்து தூங்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த தான் பார்த்தோம்னா இவனோட மென்டாலிட்டி இவனோட மூளை இவனோட வேலை எல்லாமே அதுவாக தான் இருக்கும் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதா இவனோட வேலை சிரிக்க வைக்கிறது சீரியஸாக பேசி சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அதை இவ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான் விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இவ ஒரு கிடச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் அப்படி தான் பார்த்தோம் இனி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறாள் இது என்னடா பைத்தியம் நான் இனிமேலும் மாற பைத்தியமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இறங்கி வேலை செஞ்சுட்டு பேசிட்டு இருக்கான் செம்ம என்ஜாய்மெண்ட் தான் நம்மளுக்கு இன்னி அப்படி ஒரு செம்ம காமெடியான செம்மையான ஒரு பஞ்சு டயலாக் பேசி பார்த்தோம்னா சீரியஸாக பேசி நம்மளுக்கு சிரிப்பு மூட்டி இருக்கான் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து பெரிய வீடியோவாக நான் இழுக்க வர சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன் என்ன அப்படின்னா தளபதி சிக்ஸ் நைன் படம் வந்து நார்மலாகவே ரிலீஸ் ஆனால் ஒரு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி போகும் அதுக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பில்லை இப்போ இவங்க வேட்டின் டிசாஸ்டர் அப்படின்னு வேற போட்டு விட்டாங்க இனி அவ்வளோதா ஃபேன்ஸ் பார்த்தோம்னா இந்த படத்தை முடிச்சிருவாங்க எந்த கலெக்ஷனுமே வராது ஸோ இது பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அவர் சொல்கிறார் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த சாமி உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படி சொல்கிற இவனுக்கு நீங்கள் ஒரே வார்த்தையில் ரிப்ளை பண்ணணும் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு கூட தெரியும் பட் நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க எல்லாருமே இவனை பார்த்தோன்னா கல்வி யுத்தும்போது அதை படிக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இன்னும் பார்த்தோன்னா சில பேர் ஃபன்னான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க அதை தான் படிக்கிறதுக்குன்னு ஆர்வமாக இருக்குது அதை விஷயம் கமெண்ட்டில் அந்த ஒரு வார்த்தையில் இவனை திட்டிட்டு போயிருங்க அது அவனும் படிப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியணும்ல அதனால் படிப்பான் ஸோ திட்டு போயிருங்க ஸோ நம்மளுக்கு அவனுக்கு டீசெண்டாக ரிப்ளை இப்போ யூடியூப்னு வந்துருச்சு நம்ம டீசெண்டாக தான் பேசியாகணும் அதனால அவனுக்கு சிம்பிளான ஒரு சின்ன ரிப்ளை தான் அட சாமி தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி பேர் இருக்காங்க ஏழு கோடிக்கு மேலே இருக்காங்கன்னா வச்சுக்குவோம் ஸோ அந்த ஏழு கோடி பேருமே பார்த்தோம்னா வேட்டையின் திரைப்படத்தை பார்க்காம அந்த படம் ஃப்ளாப் ஆகலை இப்போ வந்து கலெக்ஷனும் அதிகமாக எடுக்கலை இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணனால தான் வேட்டையின் டிசாஸ்டர் ஆகிடுச்சு படம் ஓடலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட பவர் விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிற அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் உண்மையும் கூட நீ ஒத்துக்கல அப்படின்னாலும் அதுதான் உண்மையான விஷயம் அதில் ஒரு மாற்றம் இல்லை ஸோ அப்படிப்பட்ட விஜய் ஃபேன்ஸ் வந்து வேட்டையின் பார்த்து டிசாஸ்டர் ஆக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் நீ பேசுகிற அப்படின்னா இங்கே ஃபேன் வேஸிலையும் சரி ஒரு படத்தை ஹிட் ஆக்கணுமா ஃப்ளாப் ஆக்கணுமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற இடத்துலையும் விஜயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீ ஓப்பனாக ஒத்துக்கிற அதில் ஒரு மாற்றம் இல்லை ஸோ இப்போது பட்ட ஃபேன்ஸு தளபதி சிக்ஸ் நைன் வரும்போது நீ பேசிகிட்டு இதுக்கெல்லாம் இன்னும் வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறாங்க தளபதி சிக்ஸ் நைன் டெஃபினட்டாக கோட் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணும் இது சவால்னே வச்சுக்கலாம் நீ சொன்ன மாதிரி அந்த இரநூறு இரநூத்தம்பது கோடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த மெர்சலு பிகில் ரிலீஸ் ஆன டைம் கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பார்த்தோம்னா தளபதிக்கு முந்நூறு கோடிக்கு மேலே தான் அது போயிட்டே இருக்கும் அது சுமாரான சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு ரோல் பண்ண வாரிசே முந்நூறு கோடி அசா தலைட்டாக தூக்கிட்டு போச்சு ஸோ அதுதான் தளபதியோட கெப்பாசிட்டி படமே மொக்கையா இருக்கட்டும் படமே நல்லா இல்லை ஒரு டைம் கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினச்ச தளபதியோட படங்களே பார்த்தோம்னா கலெக்ஷனை தூக்கிட்டு போகும் அதுதான் அவரோட கெப்பாசிட்டி ஸோ நீங்கள் சொல்றீங்களா ரஜினி அவர் பார்த்தோம்னா நடிச்சிருக்காரு ஒரு மெசேஜ் உள்ள படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு நல்லா இருக்கிற படம் மெசேஜ் சொல்கிற படம் தான் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேட்டையினா ஓடல மெசேஜ் சொல்கிற படம் தான் ஓடல அப்படின்ட்டாங்க ஸோ ஆனால் ரஜினி அவர்கள் நடித்தாங்க அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கணும் கண்டன் வைஸாக நல்லா இருக்கணும் இல்லைனா பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் வைஸாக நல்லா இருக்கணும் ஆனால் விஜய் இருக்கு அது எதுவுமே தேவையில்லை அவர் சும்மா ஃப்ரேமில் வந்து நின்னாலே பார்த்தோம்னா கலெக்ஷன் கொடுதான் தியேட்டர் ஒன்ஸே சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொல்லுவாங்க அது வந்து நம்மளாக சொன்னோம்னா கூட நம்ம வந்து முட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க தியேட்டர் ஒன்றும் சொல்லியிருக்கிறத எடுத்துப்பார் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கிறது எடுத்துப்பார் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள் ப்ரூஃப் முன்னாடி தான் வைக்கிறோம் அதை வந்து எல்லாமே தேடி தேடி இந்த வீடியோவில் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சோசியல் மீடியஸில் குட்டி கிடக்கு போய் எடுத்து பார்த்துக்கோ ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஹீரோட படம் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி தான் நார்மலாகவே அடிக்கும் இப்போ வேட்டையின் வேற வச்சு செஞ்சுட்டாங்க விஜய் ஃபேன்ஸு நீ அது கூட அடிக்காதுன்ற நீ ரஜினி ஃபேன்ஸு கோட் டிசாஸ்டர் அப்படின்னு கூட தான் ஹேஷ்டாக க்ரியேட் பண்ணிங்க அப்போயே கோட் சக்ஸஸ் ஆச்சு கலெக்ஷன் நானூற்றம்பது கோடி எடுத்துச்சு அப்பவே உங்களோட பவர் காட்டியிருந்தீங்க அப்படின்னா பவரை காட்டினீங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை தான் விஜய் ஃபேன்ஸ் பண்ணாங்களே தவிர வாண்டடாக விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்களோட மோதலை நீங்கள் தான் மோதலுக்கு குழுவாக்குன்னு ஒரு காரணம் தூர்வாக்கினீங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன தான் பார்த்தோம்னா படத்தை பற்றி பேசினாலும் அது வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து உனக்கு தெரியும் ஆனால் நீ வந்து ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நீ வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெத்து வேட்டு ஒரு தற்கொறி எதுவுமே தெரியாத ஒரு ஒன்றா நம்பர் முட்டால் அப்படின்னு தான் நாங்கள் உன்னை பார்த்துட்டு இருக்கோம் அது உனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் பார்த்தோம்னா நான் வந்து அப்படி தான் அப்படிங்கிறத நீ மேலும் மேலும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போது ஒரு டைம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னமோ தமிழ்நாட்டில் வந்து ரஜினி ஃபேன்ஸ் மட்டும்தான் ஏழு கோடி பேர் இருக்கிற மாதிரியும் ஒரு படத்தை நாங்கள் தான் ஃப்ளாப் ஆக்கணும் ஹிட் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண இடத்துலையும் நீ இருக்க அப்படின்னு வேறு சொல்லிக்கிறீங்க அப்படி தான் இருப்பாங்க போல் ஸோ அது கோட்டேக்கே பார்த்தோம்னா நைட்டு ரூபீஸ் பரப்புனாங்க எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ சிக்ஸ் நைனுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்வாங்க யார் அவங்களே தான் ஒரு ட்வீட்டை போட்டு கோட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ட்வீட் போட்டு ரிசார்ஜ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணாங்க இப்போ அதே ஆளுங்க பத்து ட்வீட் போடுவாங்க அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அது பாட்டுக்கு பிஸ்னஸ்லையும் சரி கலெக்ஷனும் சரி பிச்சுட்டு போக போகுது அப்போ கூட அந்த இன்டர்வியூவில் ஒருத்த உட்காந்துட்டு வந்து என்ன சொல்லுவான்னா ஃபேக் கலெக்ஷனு ஃபேக் ரிப்போர்ட்டு அப்படின்னு உருட்டுவான் அதாவது இவன் வந்து என்ன மாதிரியான சில விஷயங்களா விஜய் பண்ணாலும் விஜய் படங்கள் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பேசலாம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தே பார்த்தோன்னா நோட் எடுத்து கையில் வச்சுட்டு இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பான் போல நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறதுலையும் தளபதி போய் பார்க்குறதுலையும் பார்த்தோன்னா ஆறு இருக்கா வெயிட் பண்ணிட்டு இவன் வந்து நாளை இன்னிக்கிட்டே இருப்பான் போல என்ன பேசலாம் இன்றைக்கி ஒரு இது குறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு டைரியில் நோட் பண்ணி அதை வந்து மனப்பாடம் பண்ணி இன்டர்வியூவில் பார்த்தோன்னு ஒப்பிச்சுட்டு இருக்கான் போகல அதுதான் உண்மையான விஷயம் கூட இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது சரி ஓகே இதுக்கு மேலே இவனை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை இவன் சொல்கிறதுலாம் பார்த்தோன்னா பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜுங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட ஏற்றுக்க முடியாது அது நடக்கும் நடக்காது இவனும் அதை தான் போறான் ஆல்ரெடி தான் இருக்கு எல்லா படங்களும் போயிட்டு தான் இருக்கு ஆனா இவரும் ஒத்துக்க மாட்டாரு நீ ஒத்துக்கிட்ட அண்ணன் ஒத்துக்கலன்னா எங்களுக்கு என்னடா தியேட்டர் ஓஸ் பார்த்தோம்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஷேர் தூக்கிட்டு போயிட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர் வந்துருச்சு ஹவுஸ்க்கும் லாபம் வந்துருச்சு பட ஹிட் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு இன்டர்வியூ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க பா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் பார்க்குறாங்க அதுவும் கூட பார்த்தோம்னா விஜய் ஃபேன்ஸ் தான் பார்க்குறாங்க மற்ற யாரும் பார்க்குறதே இல்லை ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் நாங்கள் பார்த்து தான் உனக்கு ரிப்ளே வீடியோ போடுறோம் வேறு யாரும் பார்க்குறதே இல்லையே எங்களை மாதிரி ஆளுங்க தான் பார்க்கறாங்க உனக்கு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் இனிமேல் பேசினேன் அப்படின்னா மாநாட்டுக்கு அப்புறமா உன்னோடய என்ன சொல்கிறது உன்னோட பேச்சுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா ஆக்ஷன் எடுக்க முடிய மாட்டாங்க கட்சி சைட் இருந்து நீ வேறு மாதிரி எங்கேயோ மாட்டோ போகிற அது வேணா கன்ஃபார்ம் ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கேன் வீடியோவில் என்தான் எழுக்க மாட்டேன்னு சொன்னால் இழுத்தாச்சு என்ன பண்ணுறதுங்க இந்த நாயை பற்றி பேசினாலே நம்மளுக்கு வீடியோவில் என்த்தாக போகுது அதுவும் ஒரு விதத்தில் நல்லதான் ஏன்னா இந்த நாய் பார்த்தோம்னா நம்ம திட்டுருக்கோம் கொஞ்சம் நீங்களும் பார்த்தோம்னா காதில் கேட்டு வேறு டென்ஷனில் இருப்பீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இவனை நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் திட்டுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் என்ஜாய் பண்ணலாம்னு அதுக்கு தான் ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ்க்கு நானும் கொஞ்சம் திட்டுக்கிறேங்க பொடா திருட்டு போடா கேன போண்டா போடா குருட்டு கோழி என்ன ப்ரோ நீங்கள் வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் என்ன இப்படி கரெக்டாக பேச மாட்டேறீங்க வார்த்தைகளை கரெக்டாக சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேப்பீங்க நீங்கள் பிள்ளை திருத்தம் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் பிள்ளை திருத்தம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை படித்து பார்த்துக்குறேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க தயவுசும் சொல்லி நான் என்ன சொன்ன அப்படின்றது அவ்வளோ தான் புதுசாக ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ்ல நம்ம சேனலில் தொடரும்